நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். வருகை பாடல். ஆண்டவ சந்நிதி வாருங்கரே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவ சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் வாழ்வில் மகிழுங்களே, இயேசுவின் வாழ்வில் மகிழுங்களே. இந்த யுகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே 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 வாருங்களே, ஆண்டவ சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தால் அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டால் ஆண்டவர் வழியில் நடந்திடலா. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தால் அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டால் ஆண்டவர் வழியில் நடந்திடலா. குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார் இயேசுவை அவரில் கண்டிடலா. குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார் இயேசுவை அவரில் கண்டிடலா. இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்றைய நாளிலே நவநாள் திருப்பலி ஆரம்பித்திருக்கின்றோம். துயர் உருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். துயர் உருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த அருமையான இந்த அற்புத இயேசு டிவியின் வழியாக, தொலைக்காட்சியின் வழியாக நம்முடைய இறை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற, பங்கு கொண்டிருக்கின்ற நம் மக்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிப்போம் இந்த நாளிலே, இந்த நேரத்தினிலே. இன்றைய நாளிலே மிகவும் சிறப்பாக நம்முடைய லெபனன் நாட்டிற்காகவும், நீலகிரி மாவட்டத்தினிலே கடந்த 5 நாட்களாக கனமழையோடு வெள்ளப்பெருக்கு அடித்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களுக்காக ஜெபிப்போம். பாம்பே, மும்பையிலே வெள்ளப்பெருக்கு அதிகமாக எடுத்து கரை புரண்டு ஓடி கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலிலே முழுமையாக பங்கு பெறுவோம். இந்த நாளிலே நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற
திருமதி ஷீலா பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். பெரிய நாயகம் ஷீலா மேரி குடும்பத்திற்காகவும் ஜோவிதா பிறந்தநாள் கொண்டாடுகின்றார்கள். அந்தோனி சாமி மார்கரேட் குடும்பத்திற்காகவும் இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற புனித அண்ணம்மாள் அருளானந்தர் அருளப்பர் அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபித்து மன்றாடுவோம். அந்தோனிதாஸ் ஜோஸ்பின் குடும்பங்கள் இவையில் யாவரும் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆண்மையிலை பற்றிக்காக ஞான பிரகாசம் அற்புத மேரி வேதிய சேவியர் ரோஸ்மேரி சகாய பவுல்ராஜ் இவர்களுக்காக இந்த நாளில் ஜெபித்து மன்றாடுவோம். நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவத்திற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு அறிஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல ஆண்டவரே, புனிதமிக்க கன்னி மரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை இறந்து வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரத்தக்கரை படைந்த நகருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் நாகம் நூலிலிருந்து வாசகம். வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்துவிட்டான். இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோப்பின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கடி பணிந்த நகருக்கு ஐயோ கேடு. அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டைகளின் ஓசை, சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒளி, தாவி பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவறுப்பானவற்றை உன் மீது எறிவேன், உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடை பொருள் ஆக்குவேன்.
உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி நினிவே பாழாய்போனது. அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. மடியவரை தயவுடன் கடை கண்ணோக்கினார், தாழ்நிலை இருந்த தம்மடியவரை தயவுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாய் எஞ்சிடுமே. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. வாசகம் ஆண்டவரே, தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 41 முதல் 51 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினார். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு
உறவினரிடையே அறிமுகமானவரையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்வியை எழுப்பிக் கொண்டிருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசிரியத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னைக்கு விழா எடுக்கும் இந்த நாட்களிலே 2வது நாளாகிய இன்று நாம் அனைவரும் அன்னையினுடைய அந்த பெருமைகளை துயரும் அன்னையாக, ஆதரவு தரும் அன்னையாக சிந்திக்கின்றோம். அந்த திருப்பலை ஒப்புக்கொடுக்க கடவுள் கொடுத்த வாய்ப்புக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அன்னையினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த துயரம் என்பது அந்த வாழ்க்கையில் ஒன்றாக இருந்த ஒன்றை நாம் பார்க்கிறோம். அன்னையின் வாழ்க்கையிலே தொடக்க முதல் இறுதி வரை தாயினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் துயரத்தை முழுமையாக அனுபவித்தவள் தான் நம் தாய் அன்னை மரியம் என்பதை நாம் ஆழமாக உணர்வோம். தன் ஒரே மகனை சிலுவையிலே அறையப்பட்டு தொங்கி இறந்ததை அந்த தாயால் மறுக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே அதை ஏற்றுக்கொண்டாள். அதனால்தான் அந்த அன்னையை வியாகுல அன்னை என்றும் அதே சமயத்திலே ஆதல் அன்னை என்றும் 2 எண்ணத்திலே அவளை நாம் வழிபடுகிறோம். அவரிடம் நிறையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம். அன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது எல்லா விதமான சூழ்நிலையிலும் மிக 7 முக்கியமான துயரங்களை நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம். முதல் துயரம், குழந்தை எங்கே ஏந்திக்கொண்டு அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு நுழைந்த பொழுது அங்கே சிமியோன் அவரை பார்த்து, உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும், அன்னையால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இருந்தாலும் நினைத்து கொண்டே அந்த வேதனை தாங்கிக் கொண்டு செல்கின்றாள். அதன் பிறகு குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ என்று வனத்துவர் எச்சரிக்கின்ற பொழுது ஏறக்குறைய எருசலேமிலிருந்து எகிப்து ஏறக்குறைய 840 கிலோமீட்டர் அந்த கடும் குளிரிலே குழந்தை தாங்கிக் கொண்டு ஓடுகிறாள். 2வது துயரம் குழந்தை துயரம். 3வதாக குழந்தை வளர்ந்து இளைஞனாக ஒரு சிறுவனாக இருந்து வளர்ந்த பொழுது எருசலேம் கோயிலிலே தன்னை ஒரே மகனை அவர் பிரிந்து அனுபவித்த 3 நாட்கள் அனுபவித்த துயரம். மிக 4வது ஆண்டவர் இயேசு வளர்ந்து இளைஞனாக இருந்த பொழுது சிலுவை தூக்கி கொண்டு வருகின்றார். சிலுவையோடு தன் தாயை சந்திக்கின்ற அந்த துயரம். அதன் பிறகு அந்த ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட தூக்கி கொண்டிருந்த பொழுது 5வது துயரம். 6வதாக எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய குழந்தையை, மகனை தன் மடியிலே இற்று அழுகின்றாள். அது 6வது துயரம். 7வதாக இறந்த அந்த மகனை அந்த கல்லறையிலே அடைத்து அங்கே புதைத்த பொழுது ஏற்பட்ட 7வது துயரம். இந்த 7 துயரையும் பார்க்கின்ற பொழுது கடைசி 4 துயரத்திலே ஆண்டவர் இயேசுவும் தாயும் ஒன்றாக இருக்கிறார்கள். முதல் 2 துயரங்களிலும் குழந்தையும் அன்னை மரியம் ஒன்றாக இருக்கின்றார்கள். இந்த 3வது துயரத்தில் மட்டும்தான் குழந்தையும் தாயும் பிரிந்து ஏற்படுகின்ற ஒரு துறைத்தான் நாம் இந்த நசியலை வாசித்தோம். தாய் அன்னை மாதிரி தன்னுடைய குழந்தையை இழந்து, 12 சிறுவனை இழந்து 3 நாட்கள் பரிதவித்த ஒரு துயரத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நமக்கு தெரியும், யூத மறைபடி எந்த ஒரு ஆண் மகனும் 12 வயது முடித்த பிறகு 13 வயது தொடங்கினாலே எருசலேமிலும் அதை சுற்றி ஏறக்குறை 30 மைல் சுற்றளவிலே இருக்கின்ற எந்த ஆண்மகனும் வருடத்துக்கு ஒரு முறை எருசலேம் கோயிலுக்கு சென்று அந்த இறைவனை வழிபட வேண்டும். எல்லா விழாக்களிலும் மற்றவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை, வாழ்க்கையில் ஒரு முறை வந்தால் போதும். அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே நாம் படிக்கின்றோம், இயேசுவினுடைய பெற்றோர் ஒவ்வொரு நாளும் நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு ஏறக்குறைய 104 கிலோமீட்டர் ஆண்டுதோறும் வந்து இறைவனைக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று. இது மிக அழகாக நமக்கு என்ன எதை காட்டுகிறது? அவர்கள் இருந்த பக்தியை காட்டுகிறது, பாசத்தை காட்டுகிறது, நன்றியை காட்டுகிறது.
முதலிலே தானே நம்ம கொடுக்கின்ற அருமையான அழைப்பு நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றியோடும் பக்தியோடும் பாசத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறாள். இரண்டாவதாக மகனை அழைத்து வந்து திருவிழா மடிந்து சென்ற அவர்கள் சென்ற பொழுது ஒரு நாள் கழித்து தேடுகிறார்கள், குழந்தை இல்லை. ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் சென்ற பிறகு தேடுகிறார்கள். மீண்டும் அவர்கள் தேடி திரும்ப வந்த பொழுது எருசலேம் முழுக்க விழாக்கோலம் போட்டு நிறைய மக்கள் சுற்றி இருக்கிறார்கள். 3 நாட்கள் தேடினார்கள் என்று பார்க்கிறோம். 3 நாட்கள் கழித்து தான் அந்த குழந்தையை பார்க்கின்றார்கள். அந்த தேடலிலே இருந்த துயரத்தை தான் நாம் ஆழமாக உணர வேண்டும். பெனுவெனுதா என்கிற ஒரு புனிதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இத்தாலியில் பிறந்த ஒரு புனிதை. அந்த புனிதைக்கு நம் தாய் அன்னை மாதிரி காட்சி கொடுக்கின்றார், குழந்தை இயேசுவோடு காட்சி கொடுக்கின்றார். அதை பார்த்த இந்த புனிதை மிக மகிழ்ச்சி அடைகின்றால். அந்த குழந்தையினுடைய தெய்வீகத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார். திடீரென தாயும் குழந்தையும் மறைந்து விடுகிறார்கள். இந்த புனிதையை தாயிடம் வேண்டுகிறார், தாயே எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்க, அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் ஆசை என்று சொன்ன பொழுது 3 நாட்கள் திரும்பவும் அன்னை மாதிரி அவர்கள் தோன்றுகிறார். தோன்றி, மகளே, நான் சிறிது நேரம் உன்னுடைய குழந்தை மகனுடைய மகனை பார்க்காமல் பரிதவித்தாயே, நான் 3 நாட்கள் பார்க்காமல் தவித்த அந்த ஒரு துயரத்துக்கு இது மிகவும் சிறியது என்று அவருக்கு ஆறுதல் கூறியதாக நாம் வற்றியலை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் படிப்போம், ஜோப் என்கிற ஒரு மனிதர் கடவுள் அவருக்கு எல்லாம் கொடுத்தார். உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களும் மகிமையும் அவர் கொடுத்தார். அதே போல் கடவுளுடைய மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொடுத்தார். ஆக இவ்வுலக செல்வமும் மறுவுலக செல்வம் இரண்டும் சேர்ந்து அவர் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது தான் சாத்தானுடைய முறையீடனால் கடவுள் அவருக்கு ஒரு சோதனை கொடுக்கின்றார். படிப்படியாக ஒவ்வொன்றாக குறைகிறது, எல்லாமே குறைகிறது. அவரோடு வாழ்ந்த மனைவி மக்கள் அவரும் அவரை விட்டு விலகுகிறார்கள். அவர் ஒன்றுமில்லாமல் அனாதியாக இருக்கின்றார். உடலே புண் வருகிறது, நாற்றம் எடுக்கிறது, குப்பை தொட்டிலே அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்து கொண்டார். கடவுள் நாமம் வாழ்க என்று சொல்லி நான் கடவுளோடு இருக்கிறேன் என்று அந்த துயர நாட்களிலும் அவர் சொன்ன வார்த்தை தான் நாம் இன்று இந்த நற்செய்தியிலேயும் அன்னை மரியனுடைய வாழ்க்கையும் ஒன்றாக பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றையும் இழந்த அந்த தியோபியைப் போல நம் தாய் அன்னை மரியம் எல்லாவற்றையும் இழந்த போதும் ஆண்டவர் மகிமையோடு சேர்த்து வாழ்ந்து வந்தால் என்கிற அற்புதமான கருத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அதனால்தான் அன்னை மரியை த மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுடைய மிகவும் அற்புதமான விசுவாசத்தின் மகள் என்று நம் தாய் அன்னை வழியை நாம் காண்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம் தாயின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளும் அருமையான கருத்து, நம்முடைய துயர நாட்களிலே வேதனை மிகுந்த நாட்களிலே நாம் கடவுளோடு இருக்க வேண்டும். அத்தகைய அருமையான அந்த வரத்தை திருப்பலி வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய மன்றாட்டுக்களை இப்பொழுது எழுப்புவோம். விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில், ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே அருளே எம் இறைவா, உம் திரு அவையின் மேய்ப்பர்களான எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது மேய்ப்பு பணியை திறம்பட செய்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அன்னை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை ஆளும் இறைவா, உம்மால் படைக்கப்பட்ட இவ்வுலகம் அமைதி காணவும், நாட்டு குடிமக்கள் நலமுடனும் வளமுடனும் வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றியாகிய இறைவா, உம்மால் அன்பு செய்யப்படுகின்ற இவ்வுலக மக்கள் அனைவரும் கொள்ளை நோய், தீவிரவாதம், மதவாதம், பஞ்சம், பசி, பிணி நீங்கி உம் இரக்கத்தால் மகிழ்ச்சி கண்டிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, இன்று ஆறுதல் அன்னையின் நவநாளை சிறப்பிக்கும் மைய பகுதியின் அன்பியங்களான புனித அன்னம்மாள், புனித அருளானந்தர், புனித அருளப்பர் அன்பிய குடும்பங்களை ஆசிர்வதித்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குருத்துவத்தின் குருவான எம் இறைவா, திருப்பள்ளியை நிறைவேற்றும் எமது பாசமிகு தந்தை பள்ளி தலைமை ஆசிரியர் ராபர்ட் அந்தோனி சாசா அவர்களை ஆசிர்வதித்து அவரின் பள்ளி பணிகளும் ஆன்ம பணிகளும் சிறப்பாக நடைபெற
இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆறுதலனை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அன்பின் ஊற்றாகிய இறைவா லெபனான் நாட்டு மக்களை ஆசிர்வதியும் மும்பையின் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களையும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெருக்கினால் பாதிக்கப்பட்டோரையும் பாதுகாத்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆறுதலனை வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்களை படைத்து பராமரித்து காத்து வரும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கொரோனா நோயினால் இவ்வுலகம் அச்சத்தோடும் அழுகையோடும் கோபங்களோடும் கேள்விகளோடும் வேதனைகளோடும் விரக்தியோடும் மரணங்களோடும் ஆராத ரணங்களோடும் பயணித்து கொண்டிருக்கின்ற இச்சூழலிலே உமது இரக்கத்தின் திருமுகத்தை எம்மீது திருப்பி உம் பேரன்பினால் எங்களை காத்தருளும் நோயுற்றவர்களை குணமாக்கும் தனிமையில் இருப்பவர்களை தேற்றும் துயருற்றவர்களை தூக்கிவிடும் சோர்வுற்றவர்களை திடப்படுத்தும் அச்சமுற்றவர்களை தைரியப்படுத்தும் எத்தனை கொலை நோய்கள் எங்களை நிலைகுலைய செய்தாலும் ஏன் இன்னும் எத்தனை இயற்கை சீற்றங்கள் எங்களை சிதைத்தாலும் சிதறி அடித்தாலும் நாங்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் மாறாது ஒருபோதும் மறையாது ஒருபோதும் குறையாது என்ற நம்பிக்கையிலே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமென் தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே என் இயேசுவே என் ஜீவனே உம்மோடு உறவாடவே என் இயேசுவே ஜீவனே உம்மோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே புகழோடு நான் வாழவில்லை உன் புகழொன்று எனக்கு போதும் அருள் வாழ்வில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும் உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உறவொன்று எனக்கு போதும் மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரமொன்று என தேற்றிடும் என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே சகோதர சகோதரி என்னுடைய உங்களுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல ஆண்டவரே
உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவளே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பில்லோ. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ, அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பேச்சவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசு ஆண்டவரே, இயேசு இறைவனே, துதியும் புகழ்ச்சியும் உமக்கே உரியதே. இயேசு ஆண்டவரே, இயேசு இறைவனே, துதியும் புகழ்ச்சியும் உமக்கே உரியதே. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசு ஆண்டவரே, இயேசு இறைவனே, துதியும் புகழ்ச்சியும் உமக்கே உரியதே. நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பகுகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டோனி சாமி, எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராய் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாவில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருகுணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமடி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியை அருளும். இதோ நம் ஆண்டவர் உலகின் பாவங்களை போகுகின்றவர், இறைவனின் செம்மறி, தீரரும் அனைவருக்கும் ஆதரவு அளிக்க அழைப்பு விடுக்கின்றவர். இவருடைய அழைப்புக்கு தகுதி பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கொரோனா வைரஸ் தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி இறைவேண்டல். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தொருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். உரமை மக்களின் மீட்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்களது மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது, எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற இயேசு சொன்னபடி, தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசை பெற்ற கண்ணியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொருவரையும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் விடுவித்தருளும். ஆமேன். மன்றாடுவோமாக, எங்களை பராமரித்து வாழும் எல்லாம் வல்ல ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி அருள்மிகு கண்ணியிடம் பிறந்த உன் திருமகனே, இவ் அடையாளத்தின் வழியாக நிறைவாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவுற்றது இறைவனுக்கு நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க இன்றைக்கு அன்னை மரியாள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றாள் நம்முடைய ஆறுதல் அன்னையினுடைய விழாவை நாம் இரண்டாவது நாளாக கொண்டாடுகின்றோம் இன்று 7ஆம் தேதியிலே நம் திருப்படியை நல்ல முறையிலே இந்த காணொளி மூலமாக அற்புத இயேசுவின் காணொளி மூலமாக நாம் திருப்படியை கண்டோம் பார்த்தோம் பங்கு கொண்டோம் ஆகவே இந்த நாளிலே நன்றி செலுத்துவோம் ஒவ்வொருவருக்காகவும் இன்றைய நாளிலே அருமையான ஒரு திருப்படியை நம்மிடம் எடுத்துரைத்த நம்முடைய பாசமிகு அவர் தந்தை ராபர்ட் அந்தோனி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அருள் தந்தை ராபர்ட் அந்தோனி அவர்கள் நம்முடைய தன்போஸ்கோ பேர் பெற்றோரின் மையத்தினுடைய உள்ளே இருக்கின்ற தன்போஸ்கோ மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கின்றார் அருள் தந்தை ராபர்ட் அந்தோனி அவர்கள் இந்த வருடம் இங்கு வந்திருக்கின்றார் போன வருடம் அருள் தந்தை சென்ட் மேரிஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலுக்கு அவர் தலைமை ஆசிரியராக இருந்தார் அதற்கு முன்பாக தந்தை அவர்கள் துபாய் நாட்டிற்கு சென்றிருந்தார் அதற்கு முன்பாக நம்முடைய சகாய தோட்டத்தினிலே இருக்கின்ற டன்போஸ்கோ அங்கும் இருக்கின்ற பள்ளிக்கூடத்தினிலே தலைமை ஆசிரியராக பொறுப்பிருந்தார் அதற்கு முன்பாக அருள் தந்தை ஆசிரியராகவும் மற்றும் நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருந்திருக்கிறார் ஆகவே அருள் தந்தைக்கு நாம் மிகவும் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலே அவர் அருமையான ஒரு மறையுரையை கொடுத்திருக்கிறார் துயர் ஒருவர் பேர் பெற்றோர் இன்றைக்கு எவ்வளோ மக்கள் துயரத்தோடு வாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நாளிலே லெபன் நாட்டிற்காகவும் நீலகிரி மாவட்டத்தினிலே கனமழையிலே கஷ்டப்பட்டு கடினப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிப்போம் நம்முடைய மும்பை மாநகரத்தினிலே வெள்ளப்பெருக்கத்தோடு இருக்கின்ற அனைத்து மக்களுடைய கஷ்டங்கள் இறைவன் பார்க்கப்பட வேண்டும் என்று இந்த நாளில் ஜெபிப்போம் மீண்டுமாக இந்த நாளிலே சிறப்பித்த அனைத்து அன்பியங்களுக்காக நாம் நன்றி கூறுவோம் நாளை திருப்புலியை சிறப்பிப்பவர்கள் புனித சீமோன் மத்தேயு யாகப்பர் அன்பிய குடும்பங்கள் சிறப்பிப்பார்கள் நாளை புனித சீமோன் மத்தேயு யாகப்பர் அன்பிய குடும்பங்கள் சிறப்பிப்பார்கள் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் நம்முடைய பாசமிகு அருத்தந்தை பிரசாத் அவர்கள் நம்முடைய தன்போஸ்கோ பேர்வெற்று மையத்தின் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கின்றார் நாளை அவர் திருப்பணி ஆற்றுவார் ஆகவே நாம் ஒவ்வொருவருமே இந்த காணொளி மூலமாக அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அன்னை மரியாள் நம் குடும்பத்தை முழுமையாக பாதுகாத்து கொண்டு வருகின்றார் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் தாவீதின் குலமலரே ஓலை தாங்கிடும் மகள் விளக்கே எம்மை காத்திடும் மாரணங்கே அருள் சுரந்திடும் தேச்சுனையே தாவீதின் குலமலரே
இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சீரிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார், கரை சீரிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. மாவீதின் குலமலரே ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எமை காத்திடும் மாரணங்கே, அரு சுரந்திடும் தேச்சுனையே. தாவீதின் குலமலரே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.